ஹாய், ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட வேற லெவலான பக்காவான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்நெட் யூசேஜை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் டேட்டாவை எப்படி நம்ம குறைவாக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2GB வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் வந்து பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த 2GB டேட்டா நீங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரிடியூஸ் ஆயிடும். அதாவது உங்க டேட்டா எப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும். இந்த குறையிற டேட்டாவை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த இப்போ நான் சொல்லியிருக்க அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மிக மிக ரொம்ப குறைவான டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்களுடைய டேட்டா அப்படியே சேஃபாக சேவ் ஆகியிருக்கும். அதனால இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா ட்ரிக்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் தான். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோவில் போடலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய இன்டர்நெட் டேட்டா குறைவதற்கான மிக முக்கியமான ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு டியூவல் சிம் அண்ட் செல்லுலார் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்லுலார் டேட்டான்றது ஒரு சில ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்படி தனியாக கொடுத்துருந்தா அந்த செல்லுலார் டேட்டா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செல்லுலார் டேட்டா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழே ரெண்டாவது ஆப்ஷனாக டேட்டா லிமிட்ஸ் அண்ட் அலாட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க உள்ள. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டேட்டா லிமிட்டை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 MB வந்து செட் ஆயிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 MB மேலேயே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் எனக்கு வந்து அலாட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை 2 GB நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 GB நீங்கள் 1 GB யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து அது போல் அலாட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இது போல் நீங்கள் 1 GB நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 GB டோட்டலாக நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அனதர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டா யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மீதி இருக்கிற டேட்டாவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் அனதர் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் டிஸ்கனெக்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பக்கத்தில் நீங்கள் டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். டிஸ்கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னங்க ப்ரோ 1000 MB செட் பண்ணால் அது போல் அலாட் வரும்னு சொன்னீங்க, இதுலேருந்து 600 MB தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 MB தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிருக்கு, அதனால தான் அந்த அலாட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால நான் வந்து இன்னும் அந்த 1000 MB வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணி முடிக்கல. முடித்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 MB அலர்ட்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ நான் டிஸ்கனெக்ட் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். டிஸ்கனெக்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மொபைல் டேட்டா வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மொபைல் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிருக்கு. இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 MB வந்து நான் செட் பண்ணியிருக்கேன், என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே அபவ் லிமிட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அலர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அலர்ட் மட்டும் வரணும்னா நீங்கள் வந்து அலர்ட் ஒன்லேயே கொடுத்துக்கலாம், இல்லை ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த நெட்ஒர்க் ஆஃப்டர் அலர்ட்டிங் அப்படின்னு இருக்கும், அது வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 MB முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இது போல் அலர்ட்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து அப்புறம் வேறு யூஸ் அனதர் கொடுத்து வேறு டேட்டா மீதி இருக்க டேட்டா யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கனெக்ட் கொடுத்து நீங்கள் உங்கள் மொபைல் இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லிமிட்ஸ் எதுக்கு நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் 2 GB வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணுறீங்க. இந்த இது போல் நீங்கள் லிமிட்டை செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அலர்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து இது போல் 1000 MB செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 MB முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டேட்டாவை நீங்கள் வேறு எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த முக்கியமான ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் மொபைல் டேட்டா ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டில் எந்த ஆப் அதிக டேட்டா யூஸ் ஆகிருக்கோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாகிராமில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டேட்டா வந்து யூஸ் ஆகியிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்க்கெலாம் எந்தெந்த ஆப்க்கெலாம் இன்டர்நெட் வந்து தேவையில்லையோ அது எல்லாமே டிசபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடிட்டிங் ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தேவைப்படாது. ஒரு சில டைமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தேவைப்படும். மற்றபடி ஒரு சில ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே தேவைப்படாது. ஏன் அப்படின்னா
அந்த அதெல்லாம் எனபிள் இருந்தது அப்படின்னா, தேவைப்படாத ஆப்களாக இன்டர்நெட் எனபிள் இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த ஆப்குள்ளே போகும்போது தேவையில்லாத ஆட்ஸு அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய வந்து வரும். அதனால் நம்மளுடைய இன்டர்நெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு தேவை எந்தெந்த ஆப்க்கெலாம் இன்டர்நெட் தேவை இல்லையோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராமே வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா இஸ் டிசபிள்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லிட்டு வருது. இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது போகிறாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் எனேபிள் பண்ணால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு வேஸ்ட்டாக இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகாது. அதில் டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு நாளைக்கு இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ அந்த இடத்துல போய் டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம். இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேவ் ஆகும். நான் குறிப்பாக இந்த ஆப்பை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை மட்டும் எனபிள் வச்சுக்கிட்டு மீதி ஆப்பில் வந்து நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி விட்டுலாம். இப்போ பிக்சல் ஆப்புக்கெலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டே தேவையில்லை. அதுபோல் எடிட்டிங் அப்போ இன்ஸ்டாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் தேவையில்லை. அப்படி நம்மளே நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் நீங்கள் வச்சுருக்க ஆப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிசபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு ஆப்ஸ்க்கும் எப்படி நம்ம இன்டர்நெட் டேட்டா யூசேஜை ரெடியூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வாட்ஸ்அப்பில் இன்டர்நெட் டேட்டாவை குறைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் டேட்டாவை வாட்ஸ்அப்பில் எப்படி குறைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது மேலே டாப்பில் 3 டாட் இருக்கு பாருங்கள், ரைட் சைடில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த பாக்ஸ்க்குள்ளேயே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஸ் லிஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு பாருங்கள், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இது ஏன் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைல் கால் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற டேட்டா வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆகிற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கொடுத்துருக்காங்க, எதுக்கெல்லாம் எவ்வளோ டேட்டா யூஸ் ஆகுது அப்படி சொல்லிவிட்டு. ஓகே, அதனால் நீங்கள் வந்து அதை வந்து எனபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எனபிள் பண்ணி அப்படின்னா நீங்கள் கால் பேசும்போது குறைவான டேட்டா வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டு டவுன்லோட் அப்படின்னு இருப்பாருங்க. இதில் வென் யூசிங் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வென் யூசிங் மொபைல் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அதில் ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆகிருக்கும். இப்போ இதில் டிஃபால்ட்டாக டிக் ஆகிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இது டிஃபால்ட்டாக டிக் ஆகியிருந்தது அப்படின்னா மற்றவங்க உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ், அதாவது ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். நம்மளுடைய அனுமதி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். குரூப்பெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா எக்கச்சக்கமாக ஃபோட்டோ, வீடியோ அப்படி சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து குப்பை மாதிரி வந்து நமக்கு வந்து குவிஞ்சிரும். அதனால் நம்மளுடைய மொபைல் டேட்டா வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அந்த டிக் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம அனுமதியோடு நம்ம என்னென்ன வீடியோ ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் மொபைல் டேட்டாவை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கூகுள் குரோமில் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் லைட் மோடு அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படி எனபிள் பண்ணுறதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் டேட்டாவை சேவ் பண்ண முடியும். யுவர் டேட்டா சேவிங் வில் அப்பேர் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம மொபைல் டேட்டா யூசேஜை ரெடியூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ என்னுடைய ஃபேஸ்புக் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் 3 பார்லைன் இருக்கு பாருங்கள், 3 கோடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இதில் மீடியா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் டேட்டா சேவர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கீழே ஆட்டோ ப்ளே அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் மொபைல் டேட்டா, ஆன் வைஃபை அதில் வந்து செட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஒரு ஆப்ஷனை செட் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே ஆகி ஓடும். அதனால் நம்ம டேட்டா வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம யூடியூப் ஆப்பில் நம்மளுடைய மொபைல் டேட்டாவை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போது நம்மளுடைய யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய யூடியூப் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டேட்டா சேவிங் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா சேவிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா சேவிங் கிளிக் பண்ணிட்டு டேட்டா சேவிங் மோடு அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க.
அதை எனபிள் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா எல்லாமே எனபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படி இருப்பாருங்க, அதை டிசபிள் பண்ணிட்டு கூட நீங்கள் இது மட்டும் ரெடியூஸ் வீடியோ குவாலிட்டி, அதை மட்டும் எனக்கு வேணும், அது மட்டும் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூட இது போல் நீங்கள் டிசபிள் டிசபிள் பண்ணிக்கலாம், எனபிள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேட்டா சேவிங் மோடுன்றதை வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ப்ளே அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து எனபிளில் இருந்தது அப்படின்னா டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ முடிஞ்சோடனே இன்னொரு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும், அதனால் நமக்கு வந்து டேட்டா வந்து வீணாகும். ஓகே ஓகே, இப்போ இதில் நீங்கள் டிசபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதில் வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்சஸ் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ குவாலிட்டி ஆன் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் டேட்டா சேவர் அப்படின்னு இருப்பாங்க, அது வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலையுமே டிக் பண்ணிக்கோங்க. வைஃபைலையும் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களுடைய மொபைல் தான் நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, அவங்களுடைய டேட்டா வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து டேட்டா சேவரில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேஸ்புக் மெசஞ்சரில் எப்படி நம்ம டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் மெசஞ்சர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக் மெசஞ்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருப்பாங்க, டாப்பில் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் அவார்டர் அப்படின்னு இருக்குது, அதுக்கு கீழே டேட்டா சேவர் அப்படின்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனபிள் பண்ணி ஆன் பண்ணிங்க, ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெசஞ்சர் யூஸ் பண்ணும்போது குறைவான டேட்டா வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் மொபைல் டேட்டாவை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கும். நீங்கள் வந்து ஹோம் பேஜ்லேருந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மேலே டாப்பில் த்ரீ பார் லைன் இருப்பாருங்க, மூணு கோடு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் செலுலார் டேட்டா யூஸ் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ்லெஸ் டேட்டா அப்படின்னு இருக்குது, இதில் டேட்டா சேவர் இருப்பதான் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இதில் ஹை ரெசொலூஷன் மீடியா அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒய்ஃபை ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நெவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒய்ஃபைல இருக்குது, நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது டேட்டா வீணாகும், அதனால் நெவர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் எப்படி நம்மளுடைய மொபைல் இன்டர்நெட் டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நெட்ஒர்க் ப்ரெஃபரன்சஸ் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் நெட்ஒர்க் ப்ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டோன்ட் ஆட் டு அப்டேட்ஸ் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டன் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிறதுனால நம்ம டேட்டா வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, அதனால தான் அதை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படின்னு பாருங்க, இதில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகும், அதனால் நீங்கள் வந்து டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் டெலிகிராம் ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் ஆப்பில் நம்மளுடைய மொபைல் இன்டர்நெட் டேட்டா யூசேஜை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டெலிகிராம் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் த்ரீ பார் லைன் இருப்பாருங்க, மூணு கோடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருப்பாருங்க, செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதில் டேட்டா ஆன் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா ஆன் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட் அப்படி இருப்பாருங்க, அது வந்து எல்லாமே எனபிளில் இருக்கும். நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. வென் யூசேஜ் மொபைல் டேட்டா அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே உள்ள ஃபோட்டோ வீடியோ ஃபைல் அப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க அனுப்பும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி டிசபிள் பண்ணி விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து சேவ் ஆகும். இல்லைனா நமக்கு குப்பை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சொன்ன மாதிரியே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி நமக்கு வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும், அதாவது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம டேட்டா வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோ ப்ளே மீடியா அப்படி இருப்பாருங்க, நம்மளுடைய ஜேஎஃப்எஸ்ஸு அதையும் வந்து டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது, அதையும் வந்து டிசபிள் பண்ணி விட்டுருக்கோங்க. அதனால் நம்ம டேட்டா வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஷேர் சேட் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் சேட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஷேர் சேட் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷேர் ஷேட் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்களுடைய ஷேர் ஷேட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து வந்துடுங்க, அதாவது மேலே டாப்பில் இருக்கு பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வந்துடும். இதில் மேலே ரைட் சைடில் த்ரீ டாட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டேட்டா சேவர் அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் டேட்டா. ஓகே, இப்போ நீங்கள் இதை தவிர நீங்கள் வேறு எதனா எக்ஸ்ட்ராவாக ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா சேவர் மோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். அந்த
ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இது போல் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாகவே டேட்டாவை வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதனா ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.